இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் எப்படி வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் கிட்டே நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். ஒரு மசாலா அரைக்கணும். 4-5 வடமிளகா, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இது வடைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலையை கடிச்சோன்னா மோறு மோறும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை, பூண்டு வந்து தோலோடே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் சும்மா 2 மட்டும் கீறி போட்டிருக்கேன், ஏற்கனவே அதில் காரம்லாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். தேங்காய், வெங்காயம், வாழைப்பூ தான் இதில், வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இது வந்து யூட்ரஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், நிறைய இதில் நல்லது இருக்குது. அனிமியாவை க்யூர் பண்ணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடியே, அப்போ தான் கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், போட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வடையை போட்டு எடுத்தால் சூப்பர் வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாழைப்பூ கருவேப்பில் அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டயத்தில் டீயோட வச்சு சாப்பிட்டா செம்ம காம்போவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.